வணக்கம் குழந்தைகளே இணைய வழியில் இணைந்து தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஏழாம் வகுப்பு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உரைநடை தமிழரின் கப்பற்கலை மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை நேற்று பார்த்தோம் அல்லவா அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் நேற்று என்னவெல்லாம் பார்த்தோம் கப்பல் எவ்வாறெல்லாம் அதனை வடிவமைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்த்தோம் அது இல்லாமல் மூன்று விதமான மார்க்கங்கள் எவ்வாறெல்லாம் நாம் பயணம் செய்கிறோம் தரை வழி பயணம் வான்வழி பயணம் நீர்வழி பயணம் என்று மூன்று விதமான பயணங்கள் பற்றி நேற்று பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய செய்திகளை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் முதலில் கப்பல் கட்டும் கலை கப்பல்கள் கட்டுவதில் நம்முடைய தமிழர்கள் சிறந்திருந்தனர் இதை நேற்றைய வகுப்பில் கூறியிருந்தேன் அந்த கப்பல் கட்டும் கலையில் எப்படி ஒரு நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் அதை நாம் இன்று பார்ப்போம் கப்பல் கட்டும் கலை தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் இதனை கலஞ்சை கம்மியர் வருகென கோயி என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம் பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கினர் நீண்ட தூரம் கடலிலேயே இருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர் இதற்கு முன்பாக பெரிய கப்பல்கள் இருந்தன என்ற செய்திகளையெல்லாம் எல்லாம் எதில் பார்த்தோம்னா சங்க இலக்கியங்கள் பத்துப்பாட்டு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் அது தவிர திருக்குறளில் பார்த்தோம் ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பார்த்தோம் பூம்புகார் பற்றியதான செய்திகள் எல்லாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது மணிமேகலை என்ற நூலில் சொல்லக்கூடிய மணிமேகலையினுடைய பாடல் வரியால் நாம் அறியக்கூடிய செய்தியை இங்கு பார்ப்போம் அந்த கப்பல்களை கட்டக்கூடிய கலைஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா கப்பல்களை வடிவமைக்கக்கூடியவர்கள் உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை கம்மியர் என்று அழைத்தனர் என்ன சொல்லால் அழைத்தனர் கம்மியர்கள் ஒவ்வொரு தொழிலையும் செய்யக்கூடியவர்களை ஒரு ஒரு பெயரிட்டு அழைத்தனர் தெரிவதற்காக அந்த பெயரை சொன்னால் அது அவர் எந்த பொருளை உருவாக்கக்கூடியவர் என்பது தெரிவதற்காக அவ்வாறு சொன்னார்கள் அல்லவா அதே போன்று இங்கு கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என்று அழைத்தனர் இதனை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் மணிமேகலை என்ற அடியால் தெரிகிறோம் கலம் செய் கம்மியர் கலம் என்றால் அந்த பயணம் செய்கிறோம் அல்லவா பயணம் செய்வதற்கு உதவக்கூடிய அந்த உபகரணம் அதுதான் கலம் அந்த கலம் செய் கம்மியர் அந்த கலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் கப்பல்களை உருவாக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் கூயி வருகை என அழைத்து இந்த அடிகள் மணிமேகலை அதாவது ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தோடு சேர்த்து சொல்லக்கூடியது இரட்டை காப்பியங்கள் என்று சொல்வோம் அல்லவா அதில் இருக்கக்கூடிய மணிமேகலையில் இந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த கப்பல்கள் அடுத்தது அந்த கம்மியர்கள் மிக அழகாக செய்கிறார்கள் அல்லவா அவை பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கினர் இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம் அதாவது மிதக்கக்கூடிய பொருள்களை பார்த்தனர் அதன் காரணமாக கட்டைகளை எல்லாம் இணைத்து செய்தனர் அதனை கட்டு மரங்கள் என்றனர் அது குறைவாக இருக்கக்கூடிய மரங்களை குடைந்து செய்தனர் தோண்டி எடுத்து செய்தனர் அதனால் தோணிகள் செய்தனர் இவையெல்லாம் பார்த்தோம் பரிசல் ஓடம் இவையெல்லாம் குறைவான மக்கள் ஏறி சொல்லக்கூடியன இந்த மாதிரியான பெரிய பெரிய கப்பல்கள் நிறைய பேர் ஏறி செல்லக்கூடிய கப்பல்கள் பொருள்களையும் ஏற்றிச் சென்றார்கள் மக்களையும் ஏற்றிச் சென்றனர் பொருள்களையும் ஏற்றிச் சென்றனர் அந்த மாதிரியாக அதிகமான பாரம் தாங்கக்கூடிய பெரிய பெரிய கப்பல்களையும் உருவாக்கினர் அந்த கம்மியர்கள் அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாக இருந்தனர் அடுத்தது நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டி இருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர் ஏன்னா ரொம்ப தூரம் பயணம் செய்கிறோம் என்றால் அந்த கப்பல் நமக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் தான் நாம் தைரியமாக பயணம் செய்ய முடியும் ஏனென்றால் அந்த கடலில் அடிக்கடி புயல் காற்று வீசக்கூடும் பெரிய பெரிய அலைகள் வரக்கூடும் ஆக இவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் அந்த கப்பல்கள் உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட கம்மியர்கள் அந்த காலத்தில் சிறப்பாக இந்த செயலை செய்திருக்கிறார்கள் அந்த கப்பல்களை உருவாக்குகிறார்கள் உருவாக்குவதற்கு ஏற்றார் போல எந்தெந்த கட்டுமான பொருட்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்க வேண்டும் எந்தெந்த விகிதாச்சாரத்தில் அவற்றை உருவாக்க வேண்டும் ரேஷியோ இல்லையா அந்த மாதிரி எல்லாம் சிறப்பாக பார்த்து பார்த்து எந்தெந்த அந்த பலகைகளை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் இதிலெல்லாம் நுட்பம் சரிந்த கருத்துக்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அடுத்தது அந்த களம் செய்யக்கூடிய கம்மியர்கள் அந்த படகை கப்பல்களை உருவாக்கக்கூடிய கம்மியர்கள் அதை உருவாக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக மரம் வேலை செய்யக்கூடியவர்களை தச்சர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதே போன்று இந்த மாதிரியான கப்பல்களை உருவாக்கக்கூடியவர்களை கம்மியர் என்று சொல்லால் அழைத்தனர் அடுத்தது கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர் கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர் அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர் ஆக எவ்வளவு நுட்பம் இருந்திருக்கிறது பாருங்கள் முதலில் கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர் ஏனென்றால் முன்பாகவே பார்த்தோம் அந்த கப்பல் பயணத்தில் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் அந்த கப்பலானது வலிமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா அதற்கு போல அந்த கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை எப்பொழுதுமே தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கக்கூடியன சில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகள் மழை பெய்தால் அந்த மழை சாரல் பட்ட உடனேயே அந்த கதவு சில நேரங்களில் உப்பிவிடும் சில பீந்துவிடும் சில வளைந்து விடும் பார்த்திருப்போம் அது சில நேரம் பெய்யக்கூடிய மழைக்கே இப்படி ஆபத்து அடைகிறது என்றால் முழுவதுமாக தண்ணீரிலேயே இருக்கக்கூடிய கப்பல் தன்னுடைய நிலையில் மாறும் ஆக அந்த கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீர் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு அதனுடைய தண்ணீர் மட்டத்தில் அந்த பலகை இருக்கிறது அல்லவா கப்பலினுடைய அடிப்பகுதி இருக்கிறது அது வேம்பு இலுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் இலுப்பை மரம் வேம்பு வேப்பமரம் புன்னை மரம் நாவல் நாவல் பழம் சாப்பிடுவோம் அந்த மரம் இந்த மரங்கள் அந்த தரையில் இருக்கக்கூடிய அந்த கடலில் மேது படுவதன் காரணமாக அவை இந்த தண்ணீர் ஏற்றார் போல ஊறிவிடாது ஊறிவிடாத மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு அது சைட்ல பயன்படுத்துகிறோம் இல்லையா பக்கங்களுக்கு தேக்கு வெண் தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் தேக்கு மரங்கள் கதவுகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் மரத்தின் பகுதியை வெட்டப்பட்ட பகுதியை மரத்தை வெட்டுகிறார்கள் அல்லவா பெரிய பெரிய மரங்கள் அவற்றை வெட்டுகிறார்கள் அல்லவா அந்த வெட்டக்கூடிய பகுதியை வெட்டுவாய் என்பர் அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அடைவர் அறிவர் அதாவது அந்த மரமானது வெட்டப்பட்டு அதனுடைய நிறம் எந்த நிறத்தில் இருக்கிறது வெள்ளை நிறமாக இருக்கிறதா அல்லது அதிகமான கலர் நிறம் மாறி இருக்கிறதா பார்த்துவிட்டு அதற்கேற்றார் போல அதனை அறிந்து கொள்வர் கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர் கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண் தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர் அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர் இந்த கலங்கள் கப்பல் தண்ணீரிலேயே இருக்கக்கூடியது சாதாரணமாக மழை பெய்தால் நம்முடைய வீட்டு கதவில் படும்பொழுது அந்த கதவானது உப்பிவிடும் அல்லது ஒரு பக்கமாக திரும்பி கொண்டு விடும் ஆக என்றோ ஒரு நாள் பெய்யக்கூடிய மழைக்கே அந்த மரங்கள் வீணாகும் பொழுது இந்த கலங்கள் கப்பல்கள் தண்ணீரிலேயே மிதக்கக்கூடியன அப்படி இருக்கும் பொழுது அந்த மரங்களை பார்த்து பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் அல்லவா அதன் காரணமாக என்ன செய்வார்கள் வேம்பு இழுப்பை புன்னை நாவல் மரங்கள் வேம்பு என்றால் வேப்ப மரம் அதே போன்று இழுப்பை மரம் புன்னை மரம் நாவல் மரம் இந்த மரங்கள் இருக்கிறது அந்த மரங்களினுடைய பாகங்களை அந்த கப்பலின் அடிப்பகுதியில் பயன்படுத்தக்கூடிய மரங்களாக பயன்படுத்துவார்கள் ஏனென்றால் இந்த மரங்கள் எளிதில் ஊராது அது மட்டுமல்ல நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடியது அடுத்தது பக்கங்களுக்கு கீழே இருக்கக்கூடியதற்கு வேப்பு இலுப்பை நாவல் புன்னை மரங்கள் அதனுடைய பக்க பகுதிகள் இருக்கிறது அல்லவா அவற்றிற்கு தேக்கு மரங்கள் வெண் தேக்கு மரங்கள் தேக்கு மரம் டீ குட் கேள்விப்படுவோம் அல்லவா அந்த தேக்கு மரங்கள் வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினார் நல்ல உறுதியாக இருக்கக்கூடியது அடுத்தது இந்த மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர் மரங்கள் இருக்கின்றன அவற்றை வெட்டுகிறார்கள் அல்லவா வெட்டக்கூடிய அந்த பகுதியை வெட்டுவாய் என்று சொல்லால் பயன்படுத்துகின்றனர் அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர் வெட்டும் பொழுது அதனுடைய நிறம் எந்த நிறத்தில் இருக்கிறதா வெள்ளை நிறமாக இருக்கிறதா அல்லது பழுப்பு நிறமாக இல்லது இன்னும் கரிய நிறமாக இருக்கிறதா என்பதை வைத்துக்கொண்டு அதனுடைய தன்மையை கணக்கிடுவர் ஆக கண்ணால் பார்த்தே அதனுடைய உறுதித்தன்மையை கணக்கிடக்கூடியவர்கள் நம்முடைய தமிழர்கள் இங்கு வேப்பமரம் நம் அனைவருக்குமே தெரியும் பல இடங்களில் நம்மை நம் வீடுகளை சுற்றி இருக்கக்கூடியது அடுத்தது நாவல் மரம் நாவல் பழம் சாப்பிடுவோம் அல்லவா அந்த மரம் அடுத்தது இழுப்பை மரம் இது கிராம பகுதிகளில் அதிகமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி புன்னை மரம் இந்த மரங்களை அந்த கப்பலினுடைய அடிப்பகுதிக்கு பயன்படுத்துவார்கள் என்றால் உறுதித்தன்மை இருக்கக்கூடியது எளிதில் ஊறாதது அதன் காரணமாக கீழ்பகுதிக்கு பயன்படுத்துவார்கள் இந்த கப்பல் கட்டக்கூடிய தொழிலை பாருங்கள் எவ்வாறு கட்டுகிறார்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மரங்களை எல்லாம் இணைத்து செய்கிறார்கள் பாருங்கள் அடுத்தது இந்த மரங்களை வெட்டி இருக்கிறார்கள் அல்லவா இந்த வெட்டப்படு வெட்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறது அல்லவா இவற்றை வெட்டுவாய் என்பார்கள் மரங்கள் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்ற சொல்லால் பயன்படுத்துகின்றனர் அடுத்தது கண்ணடை எவ்வளவு சொற்கள் பார்க்கிறோம் பாருங்கள் வெட்டுவாய் நாம் கேள்விப்பட்டது கிடையாது அதே போன்று கண்ணடை கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும் மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர் இவற்றை சச்சுமுழம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர் பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன அதாவது அந்த மரங்களை வெட்டுகிறார்கள் அல்லவா வெட்டியிருக்கிறார்கள் அவற்றை நன்கு சீவுவார்கள் மரங்கள் பார்த்திருப்போம் நம்முடைய வீட்டு கதவுகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா அதில் சில நெளிகள் இருக்கும் பார்த்திருப்பீர்கள் அல்லவா அந்த மாதிரி அவற்றில் சுழி இருந்தால் அவற்றை பயன்படுத்த மாட்டார்கள் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர் ஏனென்றால் அது சுழி இருக்கும் போது அதனை அதிகமாக குத்தும் பொழுது அந்த பகுதியானது வெளியே வரக்கூடும் அதன் காரணமாக சுழி இல்லாது அந்த வளைவுகள் மட்டும் இருக்கக்கூடிய மரங்களை பயன்படுத்தினர் அடுத்தது நீளம் நீளம் என்றால் நீட்டமாக இருக்கக்கூடியது அந்த நீளம் அகலம் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர் ஆக அந்த கப்பல்களுடைய நீளம் அந்த நீளம் அடுத்தது அகலம் அடுத்தது உயரம் இவற்றை வைத்து அந்த சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர் இவற்றை தச்சுமுழம் என்னும் நீச்சல் அளவையால் கணக்கிட்டார் நம் சாதாரணமாக அடி மீட்டர் இந்த மாதிரி சொல்லுவோம் அல்லவா அவர்கள் இந்த அளவைக்கு தச்சு முழம் என்ற ஒரு அளவையை பயன்படுத்தி அதனை சரியாக கணக்கிட்டு செய்தனர் அடுத்து அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு இடத்தில் அதிகமாக எடை இருந்தால் ஒரு பக்கம் குறைவான எடை இருந்தால் அந்த கப்பலானது சரியாக செல்ல முடியாது இல்லையா அதன் காரணமாக அனைவற்று அனைத்தையுமே பக்குவமாக பார்த்து 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 வைத்து செய்திருக்கின்றனர் சரியான முறையில் பயன்படுத்தி செய்திருக்கின்றனர் அடுத்தது அந்த பெரிய படகுகளின் முன்பக்கத்தில் படகுகளுடைய முன்பக்கம் இருக்கும் அல்லவா அவற்றில் ஒவ்வொரு விதமான முக அமைப்புகளை வைத்திருந்தார்கள் யானையினுடைய முகம் குதிரையினுடைய முகம் அன்னம் முதலியவற்றினுடைய முகம் யானை முகம் பார்த்திருக்கலாம் அதே போன்று குதிரை முகம் அன்ன முகம் நீங்கள் பார்த்திருக்கலாம் இருந்தாலும் இப்பொழுது பார்க்கலாம் அந்த மாதிரியாக யானையினுடைய முகம் இருந்தால் அதனை கரிமுக அம்பி கரி என்றால் யானை என்றால் அந்த கப்பல் நவாய் கரிமுக அம்பி யானையினுடைய முகத்தை போன்று முன் பக்கம் இருக்கக்கூடியது கரிமுக அம்பி அதே போன்று பரிமுகம் பரி என்றால் குதிரை குதிரையினுடைய முகம் போன்று இருக்கக்கூடிய அம்பி அம்பி என்றால் அந்த அம்பி என்பது கப்பல் அதனுடைய முகது முதல் இருக்கக்கூடியது ஆரம்ப பக்கத்தை சொல்வார்கள் என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன அடுத்தது இந்த கண்ணடை பார்க்கிறோம் அல்லவா ஒரு பலகை இந்த பலகையில் அந்த சிவி இருக்கக்கூடிய பகுதி வெட்டி அதனை பக்குவப்படுத்துகிறார்கள் அல்லவா அதில் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை கண்ணடை என்பார்கள் ஆனால் இதில் வட்டமாக இருந்தால் சுழியாக இருந்தால் அதனை பயன்படுத்த மாட்டார்கள் சுழி இல்லாமல் இருக்கக்கூடிய மரங்களையே பயன்படுத்தினர் அடுத்தது ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஒரு முகம் அமைத்திருந்தார்கள் முன்புறத்தை முகப்பு இருக்கிறது அதில் எந்த மாதிரியான முகங்கள் அமைத்திருந்தார்கள் அன்னம் போன்றதான முகம் அமைத்திருந்தார்கள் குதிரையினுடைய முகம் யானையினுடைய முகங்கள் இவற்றையெல்லாம் அமைத்து இன்னும் கொஞ்சம் அழகாக கலைநயத்தை வெளிப்படுத்தினர் அடுத்து மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றை ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இருக்கி ஆணிகளை அரைந்தனர் சுண்ணாம்பையும் சனலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர் இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன இம்முறையை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோபோலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார் இரும்பு ஆணைகள் துருப்புடித்துவிடும் என்பதால் மரத்தினாலான ஆணிகளையே பயன்படுத்தினர் இதனை ஆணிகளை தொகுதி என்பர் நன்றாக கவனியுங்கள் இந்த மரங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறார்கள் அல்லவா நாம் சாதாரணமாக இன்று குழாய்களை எல்லாம் இணைக்கும் பொழுது அதில் ஒரு ரப்பர் வைத்திருப்பார்கள் நன்று இருக்கி இருக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துவார்கள் இந்த மரங்களை ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் பொழுது அதற்கு இடையில் தேங்காய் நார் தேங்காய் நார் பஞ்சு போன்று செய்திருப்பார்கள் அந்த நாரை இந்த இரண்டு பலகைகளுக்கு இடையே வைத்து அதனை இருக்கும் பொழுது இடைவெளி இல்லாமல் காற்று புகாதவாறு அடைத்து விடும் அதன் காரணமாக தேங்காய் நார் பஞ்சு முதலியவற்றை பயன்படுத்தினார்கள் அந்த மாதிரி இருக்கமாக அதனை விடவில்லை என்றால் இவற்றையெல்லாம் வைக்கவில்லை என்றால் தண்ணீர் உள்ளே வந்துவிடும் நீண்ட தூரம் கப்பற் பயணம் செய்கிறார்கள் அல்லவா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லவா அதன் காரணமாக அவற்றினுடைய காற்று புகாதவாறு நீர் புகாதவாறு அமைப்பதற்காக இதையெல்லாம் பயன்படுத்தி இரண்டு மரங்களை ஒன்றாக சேர்த்து முடுக்கினர் அடுத்தது சுண்ணாம்பையும் சனலையும் கலந்து சுண்ணாம்பு கலவை அதனோடு சல சணல் இதை இரண்டையும் கலந்து குழைத்து அவற்றை நன்றாக அரைத்து குழைத்து எண்ணெய் கலந்து அதாவது சுண்ணாம்பு சணல் இந்த இரண்டு சணல் ஜூட் தெரிந்திருக்கும் இந்த சுண்ணாம்பையும் சனலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெயை சேர்த்து கப்பலினுடைய அடிப்பகுதியில் பூசினர் முதலிலேயே ஊறாத மரங்களை வைத்தனர் அதற்கு இன்னும் மேலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு கலவையை அதனுடைய கீழ் பூசுகின்றனர் இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன நீண்ட காலத்திற்கு பழுது ஏற்படாது இந்த மாதிரி செய்யவில்லை என்றால் அடிக்கடி பழுது ஏற்பட்டுவிடும் இல்லையா அதன் காரணமாக நீண்ட காலங்கள் பழுதடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோபோலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார் என்ன அருமையான ஒரு முறையில் கப்பல்களை கட்டுகிறார்கள் தமிழர்களுடைய சிறப்பே சிறப்பு என்று பாராட்டி இருக்கிறார் அது மட்டுமல்ல இரும்பு ஆணிகள் துருப்புடித்து விடும் என்பதால் மரத்தினாலான ஆணிகளையே பயன்படுத்தினர் சாதாரணமாக ஆணிகள் தரையில் கிடந்தாலே துருபிடித்து விடும் அதுவும் தண்ணீரிலேயே கிடந்தால் கண்டிப்பாக துருபிடித்து விடும் அல்லவா அதன் காரணமாக என்ன செய்திருக்கிறார்கள் நல்ல உறுதியான மரங்கள் இந்த மூங்கில் மரம் போன்ற மரங்கள் இருக்கிறது அல்லவா அவற்றை ஆணி போல வடிவமைத்து அதனை அந்த மரங்களுக்கு ஆணிகளுக்கு பதிலாக அந்த இடத்தில் வைத்து தட்டுவார்கள் அந்த மாதிரி இழைக்கும் பொழுது தண்ணீரிலேயே இருக்கக்கூடிய கப்பல்கள் துருபிடிக்காமல் இருக்கும் இந்த ஆணிகளை தொகுதி என்பர் அந்த ஆணிகள் தொகுத்து தொகுப்பதற்காக பயன்படக்கூடியதன் காரணமாக அந்த ஆணிகளை தொகுதி என்ற சொல்லால் பயன்படுத்தினர் பற்றியதான ஒரு செய்தியை தெரிந்து கொள்வோம் தெரிந்து தெளிவோம் ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார் இன்று ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த பொருள்கள் தான் உறுதியானது சிறப்பானது என்றெல்லாம் கூறி இருக்கிறோம் அல்லவா அந்த ஆங்கிலேயர்கள் அவர்களே சொல்லக்கூடியது ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் ரிப்பேர் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா பழுது பார்க்க வேண்டும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆனால் தமிழர்களுடைய கப்பல்கள் இருக்கிறது அந்த கப்பல்களை ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தால் போதும் ஐம்பது ஆண்டுகளுக்கு சிறப்பாக உழைக்கக்கூடியது எந்த பழுதும் ஏற்படாமல் இருக்கக்கூடியது ஏனென்றால் அவர்கள் கப்பல் கட்டக்கூடிய திறமை அந்த நுட்பம் அதன் காரணமாக சிறப்பாக இருக்கிறது ஆங்கிலேயர்களும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறது அடுத்தது பாய்மரக் கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாய்களை இணைத்து கட்டி காற்றின் வேகத்தில் செலுத்துவார்கள் இல்லவா அவற்றை பாய்மரக் கப்பல்கள் காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள் எனப்பட்டன பெரிய பாய்மரம் திருக்கைத்தி பாய்மரம் கானப்பாய்மரம் கோசுப்பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் பயன்படுத்தினர் பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன ஆஞ்சான் கயிறு தாம்பாங் கயிறு கயிறு வளிங்கைக் கயிறு மூட்டங்கயிறு இளங்கயிறு கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில பாய்மரக் கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது ஆக இவற்றில் சில சமயங்களில் சில குறைகள் ஏற்படும் போது பழுது ஏற்படும் போது அவற்றை அந்த பிசின் கொண்டு மரப்பிசின் மரத்தினால் செய்யப்பட்ட பிசின் கொண்டு பயன்படுத்தினர் ஆக இயற்கையான முறையில் மிகச் சிறப்பாக கப்பல் கட்டும் தொழிலில் சிறந்திருந்தனர் என்பது மிக தெளிவாக கூறுகிறது இந்த பரிபாடல் என்ற நூல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று இல்லையா ஆக இதுவரை கப்பலினுடைய அந்த கட்டக்கூடிய முறை அதை எவ்வாறு நம்முடைய தமிழர்கள் சிறந்திருந்தனர் அந்த கப்பல் கட்டக்கூடியவர்களை கம்மியர்கள் என்ற சொல்லால் பயன்படுத்தினர் இவற்றையெல்லாம் பார்த்தோம் இல்லையா அடுத்த பகுதியில் இதனை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி குழந்தைகளே